على رسوله الكريم ما بعد. الصبر على النوائب وتمني الموت. عن أنس بن مالك رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم أتى على امرأة تبكي على صبي لها فقال لها اتق الله واصبري، فقالت وما تبالي بمصيبتي، فلما ذهب قيل لها إنه رسول الله صلى الله عليه وسلم فأخذها مثل الموت، فأتت بابه فلم تجد على بابه بوابين، فقالت يا رسول الله لم أعرف، فقال إنما الصبر عند أول صدمة. رواه مسلم. நாம் வாசித்து வருகிற இந்த இறுதி கடன்கள் என்ற பாடத்தினுடைய இரண்டாவது பகுதி இது. இந்த பகுதியில் வரக்கூடிய ஹதீஸுகள் சோதனைகள் வருகிற போது எப்படி பொறுமையை கடைபிடிப்பது, எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் மரணத்தை விரும்பலாமா என்பது குறித்த ஹதீஸுகள் இங்கே வருகிறது. அனஸ் ரதியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணியை கடந்து சென்றார்கள். அந்த பெண்மணி இறந்துவிட்ட தனது குழந்தையை எண்ணி அழுது கொண்டிருந்தார்கள். அந்த பெண்ணுக்கு அருகில் சென்று